ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ரெடியூஸ்டு சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைமில் அதை கூட கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஷுவராக வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிறதுல கொஞ்சமாக கரெக்டாக நம்ம படித்தாலே போதும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூனிட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் அப்படின்ற சாப்டரில் பார்த்தீங்கன்னா 1.2, அப்புறம் 3, 4 இருக்குது. 1.5ல் 5.1, 5.2 தான், அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் கிடையாது. 1.6 ஃபுல்லாகவே இருக்குது. அதுமாரி 1.7ல் பார்த்தீங்கன்னா 7.1, 7.2 இருக்குது. 3, 4 எல்லாம் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி 1.8ல் பார்த்தீங்கன்னா 8.2, 8.3 சரிங்களா. 1.9ல் பார்த்தீங்கன்னா 1.9.4 இருக்குது, அப்புறம் 1.9.5 வரைக்கும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2.2ல் வந்து 2.2.1 கிடையாது, 2 இருக்குது, 3 இருக்குது, சரிங்களா? அதேமாரி 2.3ல் பார்த்தீங்கன்னா 3.1, 3.2 வரைக்கும் இருக்குது. 2.4ல் வந்து 2.4.2, 4.3, 4.1 கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத எழுதியிருக்கத அப்படியே புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அல்ஜிப்ரா தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 3.2ல் பார்த்தீங்கன்னா 3.2.1, 3.2.2, அதுக்கப்புறம் 3.2.3 இருக்குது, சரிங்களா? அடுத்து 3.3 கிடையாது, 3.4லாம் கிடையாது, 3.5 இருக்குது, 3.6 இருக்குது, 3.7 இருக்குது. அதில் டைப்ஸ் வந்து ஃபேக்டரைசேஷன் டைப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ 1லேருந்து 5 டைப்ஸ் வரைக்கும் தான் நமக்கு, ஓகேங்களா? அடுத்து 3.8ல் பார்த்தீங்கன்னா 3.8.1, 8.2, 8.3, 8.4ல் ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது, அப்புறம் 8.5 இருக்குது. அடுத்து 3.9ல் பார்த்தீங்கன்னா 9.7, 9.8, 9.9 தான், சரிங்களா? கிராஃப்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம அதுக்கடுத்து கீழே வரதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஏன்னா வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். 3.10ல் பார்த்தீங்கன்னா 3.10.1 இருக்குது, 10.2 இருக்குது, ஓகேங்களா? யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் 4.3, 4.5, 4.6 தான், 4.4 கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரி 5.2.1 இருக்குது, 2.2 இருக்குது. 5.3, 5.4, 5.5, 5.6ல் வந்து 6.1 வரைக்கும் தான், ஓகேங்களா? அடுத்து 5.8.1, 5.9.1, 5.10ல் பார்த்தீங்கன்னா 10.1, 10.2, 10.3 இருக்குது. 5.11.2 இருக்குது. 5.13ல் பார்த்தீங்கன்னா 5.13.1 இருக்குது, 5.13.2 இருக்குது, சரிங்களா? 5.14.1, 14.3 இருக்குது, 14.2 கிடையாது. அடுத்து 5.15ல் 15.1, 15.2 இருக்குது. 5.16ல் 16.1, 16.2 இருக்குது, சரிங்களா? இந்த இந்த டாபிக்ஸில் வர சம்ஸை பார்த்துட்டு எக்ஸசைஸில் அது எது வரைக்கும் வருது அப்படின்றத சம்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? யூனிட் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 6.2ல் 2.2 வரைக்கும், அடுத்து 6.3.2, 6.4ல் வந்து 6.4.1, 6.4.2, ஓகேங்களா? அதுக்கடுத்து யூனிட் 7ல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் வந்து 7.6, 7.8, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. நம்ம இன்ட்ரெஸ்டோடு படித்தா என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.